ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சட்னி ரெசிபி தாங்க. எப்போவுமே வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இதே மாதிரி அரைச்சி அரைச்சி போர் அடிச்சிருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மாங்காயை வச்சு சட்னி அரைக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. நம்ம எடுக்கிற மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு இந்த தோல் இல்லாமல் தான் அரைக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காயில் பாதி அளவு தாங்க சட்னிக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மாங்காயோட தோலை மொத்தத்தையும் பீல் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயை நம்ம பச்சையாகவே மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோங்க. அதனால் ஓரளவுக்கு ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. பாருங்கள், ஒரு மாங்காயில் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இவ்வளோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சட்னிக்கு வதக்கிடலாம். அதுக்காக ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். வானல் சூடானதும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அரை டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 4 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம வதக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு. இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா கூட போதுங்க. ஆனால் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் இந்த அளவுக்கு செவந்து வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே வானலில் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நான் வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளுமே ஆறிடுச்சுங்க. தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. டேஸ்டியான மாங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.